ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜனவரி 10 காட்சிக்கான வெளி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து காலேஜுக்கு வந்துடுறாருல. வந்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த போலீஸ் வந்து சொல்கிறாங்க, என்ன சார் இது, அவர் வந்தாலே பிரச்சனை தீர்ந்துருச்சுல, இதுக்கு எதுக்கு வேஸ்ட்டாக எங்களை வர வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா கிட்ட கேட்டுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ விஸ்வா என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எதுனாச்சும் சொன்னாங்கன்னா அதை கேட்டு பழகுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா கிட்ட பேசிட்டு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறாரு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறாரு, விஷ்வ இந்த மாதிரி அவங்க சமைக்கிறவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமா இல்லை மாற்றிடலாமா, என்ன சாரதா மேம் வந்தவுடனே நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ சூரிய என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி எல்லாருக்கும் லீவு, எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலேஜுக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்றாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, வெனிலா மட்டும் அங்கே வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அப்போ சூர்யா வந்து சொல்கிறாரு, நீ எங்கே போகிற அப்படின்னோடனே, அப்போ எனக்கு லீவ் இல்லையா சார்னோடனே சூர்யா வந்து சிரிக்கிறாங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா பைக் எடுத்துகிட்டு பைக் ரைடு போகிறாங்க. அப்போனே சூர்யா வந்து வெனிலா கிட்ட சொல்கிறாங்க, நான் வர ஃபாஸ்ட்டாக போவேன், நீ வேறு இப்படி உட்காந்துருந்தா எப்படின்னோடனே, அப்போ என்ன செய்யணும்னே எனக்கு கட்டிப்பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ உடனே அப்போ வெனிலா அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க, என்னென்னா காலை கீழே ஊனாமல் நீங்கள் வந்து பைக்கில் போயிட்டே இருந்தீங்கன்னா நான் அந்த மாதிரி பிடிச்சிட்டே வருவேன், இல்லாட்டி நான் கையை எடுத்துருவேன் அப்படின்னு. இப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, சரி நீ ஏற்கனவே அன்றைக்கி ஒரு ரெக்வஸ்ட் வந்து பெண்டிங்கில் இருக்கல, அதை ஓகே சொல்ல அப்போ நான் எடுக்கிறேன்னு என்னன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி மாதவன் வீட்டில் நடந்தது சொன்னோடனே, ஏன் சார் நான் தான் அதுக்கு இப்படி பிடிச்சிட்டே வரேன்லாம் அப்படின்னோடே சூர்யா சொல்கிறாரு, இது வந்து பூஸ்டர் மாதிரி, அது வந்து அப்படி கிடையாது, அது வந்து வின் பண்ணதுக்கு கிஃப்ட் மாறினோடனே சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா போகிறாங்க. அப்போ ஒரு சிக்னல் வருது, வெனிலா கத்துறாங்க, சார் சிக்னல் சிக்னல் சிக்னல்னு. அப்போ சூர்யா வந்து அடுத்த ரோடு வழியாக வேகமாக போயிடுறாரு. உடனே வெனிலா சொல்கிறாங்க, ஏன் சார் உடனே நான் தோத்துருவேன்னு சொல்லி தானே நீ சிக்னல் சிக்னல் கத்துறேன், எனக்கு தெரியாதுன்னு நினச்சியோ அப்படின்னு சொல்லி கடைசியில் சூர்யா வின் பண்ணிடுறாரு. ரெண்டு பேருமா பீச்சுக்கு போகிறாங்க. அங்கே போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சூர்யா வந்து கேட்குறாரு, என் ரெக்வஸ்ட் என்னாச்சுன்னொடனே வெனிலா வந்து அதெல்லாம் முடியாதுன்னொடனே இன்னைக்கு பின்னையே சூர்யா வந்து என்ன சொல்கிறாருன்னா, வெனிலா கிட்ட சொல்கிறார், இன்றைக்கும் நீ என்னை ஏமாத்திடலாம் தானே பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துக்கிறாரு. இப்போ வெனிலா என்ன செய்கிறாங்கன்னா, சூர்யா எதிர்பார்க்க நேரத்தில் வந்து கன்னத்தில் வந்து முத்தம் கொடுக்குறாங்க. அப்போனே சூர்யா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்போனே அவர் என்ன கேட்குறாருன்னா, அப்போ நானும் திருப்பி தரலாம்ல அப்படின்னு சொன்னோடனே வெனிலா எழுந்து ஓடுறாங்க. பேக்ரவுண்டில் சாங்லாம் போட்டிருக்காங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அப்புறமா வெனிலாக்கு வந்து பலூன் ஷூட் பண்ண சொல்லி கொடுக்குறாரு. இன்றைக்கி ரெண்டு பேர் சீன் தான் சூப்பராக எடுத்திருக்காங்க. அப்புறமா என்ன ஆகுதுன்னா, இவங்க ரெண்டு பேரும் ரிட்டர்ன் போகும்போது அங்கே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் நிற்கிறாரு. அவர் கான்ஸ்டபிள் கிட்ட அவங்க ரெண்டு பேரையும் நிப்பாட்ட சொல்கிறாரு. அவர் நிப்பாட்டுறதை கவனிக்காமலே சூர்யா அங்கேருந்து போயிடுறாரு. சார் அவங்க நிற்காமலே போயிட்டாங்கன்னொடனே அவங்கள ஃபாலோ பண்ணி இவங்க வர்றாங்க. இது எதுவுமே இவங்க ரெண்டு பேருக்குமே தெரில. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ சூர்யா வந்து, நீ மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்துடலாம்ல அப்படின்னு கேட்டோடனே வெனிலா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் அப்போ நீங்கள் இப்போவுமே என் கூட வந்து எங்கள் அப்பா கிட்ட கேட்டு என்ன கூட்டிகிட்டு போங்கன்னோடனே சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, எப்படியா இருந்தாலும் இன்னொருத்தங்க வீட்டில் நீ எல்லாம் கேட்டு கேட்டு செய்யணும், ஆனால் உங்கள் வீட்டில் அப்படி இல்லைல்ல, உனக்கு ஃப்ரீயாக இருக்கும்ல அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே சாரதா மாதிரி சார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, அதை நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ உடனே போய் அவங்க கிட்டே சொல்லி கொடுத்துறாதம்மா, நானே அவங்க கிட்டே சொல்லிக்கிறேன்னொடனே வெனிலா என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஐஸை வந்து நான் பிரேக் பண்ணி அவன் கல்யாணம் மட்டும் முடியணும், அப்புறம் எப்போ பிரேக் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கன்னொடனே சூர்யா சொல்கிறாரு, இங்கே பாரு மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி புருஷனை நீ கொடுமைப்படுத்துவ பிள்ளையே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமா ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க. அதோட என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.